Good morning students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th experiment solar cell VI characteristic. VI characteristic அப்படினாலே என்ன அப்படினா நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் எவ்வளவு வேரி ஆகுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் என்ன அப்படினா VI characteristic. ஓகேங்களா? இது வந்து solar cell-ல எப்படி வந்து applied voltage கொடுக்கும்போது கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு படிக்கிறது தான் என்னது? To draw the VI characteristic of a solar cell and to determine the maximum power of the solar cell. இதுதான் வந்து solar cell experiment. இத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா படிக்க போறோம். சரிங்களா? சோ இதுல வந்து நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது எப்படி கரண்ட் வந்து வேரி ஆகுது? சோலார் செல்னாலே என்ன? லைட் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுதான் என்னது? சோலார் செல். சரிங்களா? இதுல என்ன இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சோலார் செல். சரிங்களா? இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லைட் எனர்ஜி வந்து நம்ம கொடுக்க போறோம். சோ இந்த லைட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த வோல்ட் மீட்டர்லயும் இந்த அம்மீட்டர்லயும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா தெரியும். சரிங்களா? சோ இப்ப இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா சோலார் செல், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், ரியோஸ்டாட். ஓகேங்களா? சோ இப்போ ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன அப்படின்னா மேக்சிமம் பவர் ஈக்குவல் டு விஎம் இன்டூ ஐஎம், மேக்சிமம் வோல்டேஜ் இன்டூ மேக்சிமம் கரண்ட். சரிங்களா? சோ இதை வந்து வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஎம் அப்படிங்கறது மேக்சிமம் வோல்டேஜ், வோல்ட்ல மெஷர் பண்ணுவோம். ஐஎம்ங்கிறது மேக்சிமம் கரண்ட், ஆம்பியர்ல மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எப்படி குடுக்கறதுன்னு நான் சொல்றேன். இதுதான் வந்து சர்க்யூட். சர்க்யூட் வந்து இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் சோலார் செல். சோலார் செல்லோட பிளஸ்ல இருந்து வோல்ட் மீட்டரோட பிளஸ், சோலார் செல்லோட மைனஸ்ல இருந்து வோல்ட் மீட்டரோட மைனஸ், சோலார் செல்லோட பிளஸ்ல இருந்து அம்மீட்டரோட பிளஸ், அம்மீட்டரோட மைனஸ்ல இருந்து ரியோஸ்டேட்டோட கீழ இருக்கிற எண்டு, மேல இருக்கிற எண்டோட அப்பர் டெர்மினல் இருந்து வோல்ட் மீட்டரோட மைனஸ். இதுதான் வந்து ஹோல் கனெக்ஷன் ஆஃப் த சோலார் செல். அது வந்து இங்க எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம், இந்த இதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம்ங்கிறது பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் சோலார் செல். சோ நல்ல கனெக்ஷனே இதையும் பாத்துக்கங்க. சோலார் செல்லோட பிளஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், வோல்ட் மீட்டரோட பிளஸ்க்கு. சோ சோலார் செல்லோட பிளஸ்ல இருந்து வோல்ட் மீட்டரோட பிளஸ், இது வோல்ட் மீட்டர். சோ பிளஸ்ல இருந்து பிளஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சோலார் செல்லோட பிளஸ்ல இருந்து அம்மீட்டரோட பிளஸ்க்கு. சரிங்களா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது சோலார் செல்லோட மைனஸ்ல இருந்து அம்மீட்டரோட மைனஸ். ஓகேவா? அடுத்தது அம்மீட்டரோட மைனஸ்ல இருந்து ரியோஸ்டாட். இதுதான் வந்து ரியோஸ்டாட். இது வந்து அப்பர் எண்ட், இது வந்து லோயர் எண்ட். சோ லோயர் எண்ட் ரியாஸ் அம்மீட்டரோட மைனஸ்ல இருந்து ரியோஸ்டாட்டோட லோயர் எண்டுக்கு, அதே மாதிரி ரியோஸ்டாட்டோட அப்பர் எண்ட்ல இருந்து சோலார் செல்லோட மைனஸ். இதுதான் வந்து ஹோல் சர்க்யூட் டயக்ராம். சோ இதுல வந்து நம்ம இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் 50 செட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல லைட் கொடுக்கும் போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லைட் வேரியேஷன்ஸை பார்ப்போம். சரிங்களா? சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் வந்து உங்களோட டேப்லர் காலம். டேப்லர் காலத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ISC அப்படிங்கிறது வந்து ஷார்ட் சர்க்யூட். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதுக்கு நம்ம சோலார் செல்லுக்கு லைட் எனர்ஜி தேவை. சோ நான் இங்க வந்து பல்பை யூஸ் பண்ணிருக்கேன். சோ இங்க வந்து பல்பை யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், லைட் ஆன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோலார் செல்ல இந்த லைட் எனர்ஜி படும்போது உங்களுக்கு இது பார்க்கும் போதே நல்லா தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்கு, பவர் வேரியேஷன் இருக்கு. பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு லோட் ரெசிஸ்டன்ட சேஞ்ச் பண்ணும் போதும் இந்த பவர்ஸ் வந்து என்ன ஆகுது, வோல்டேஜ் அண்ட் அம்மீட்டர்ல சேஞ்சஸ் நடக்குது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னா இந்த அம்மீட்டர்ல கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு கனெக்ஷனையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வோல்ட் மீட்டர்ல எவ்வளவு காமிக்குதோ அதுதான் வந்து ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 வோல்ட் காமிக்குது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, 1 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கீங்க. சரிங்களா? அடுத்தது ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா இப்ப இங்க காமிக்கும் போது உங்களுக்கு ஜீரோல வைக்கும் போது எவ்வளவு மினிமம் கரண்ட் காமிக்குது அப்படின்னா 50 வைக்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆம்பியர். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ISC ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம லோ வேல்யூல வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ISC அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு இங்க எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 0.8
0.8 ஆம்பியர். இதுதான் வந்து உங்களுக்கு ஐஎஸ்சி அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டைரக்டா வந்து இப்போ இந்த டேபிளர் காலத்துக்கு போயிடலாம். சோ டேபிளர் காலத்துல என்னென்ன காமிச்சிருக்காங்க, வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், 50 ஓம்ல வச்சிட்டோம். சரியா, 50 ஓம்ல வைக்கும் போது உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளவு, கரண்ட் எவ்வளவு. சோ 50 வோல்டேஜ்ல வைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு காமிக்குது, 0.25. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.25. அப்ப கரண்ட் எவ்வளவு காமிக்குது உங்களுக்கு, 1.8 1.75 1.8. அப்ப இங்க வந்து நம்ம கரண்ட் 1.8, சரிங்களா. ஏன்னா 0.5க்கும் 0.5க்கும் நடுவுல 10 கோடு இருக்கு, சரிங்களா. அப்ப நம்ம 0.5 1 வச்சுக்கிறோம், நடுவில் இருக்கிறது 0.75 0.5 0.5 நம்ம என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம், சரிங்களா. அப்ப உங்களுக்கு 1.8 வருது. அடுத்தது இப்ப நம்ம 220 ஓம்ல வச்சுக்கிறோம் லோடு ரெசிஸ்டன்ஸ். அப்ப உங்களுக்கு எவ்வளவு காமிக்குது, வோல்ட் 0.5. சோ அப்ப இங்க 0.5. அப்ப உங்களுக்கு இங்க எவ்வளவு காமிக்குது, 1.25. ஏன்னா 1.5க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. சோ 1.25. அடுத்தது நம்ம 500 ஓம்ல வைக்கிறோம். சோ அப்ப உங்களுக்கு எவ்வளவு காமிக்குது, இது 0.6, சரிங்களா. இங்க 0.6 வோல்ட். இங்க வந்து எவ்வளவு காமிக்குது உங்களுக்கு, 0.75. அடுத்தது 1 இங்க வைக்கும்போது எவ்வளவு காமிக்குது, 0.75 காமிக்குது. சோ அப்ப 0.75 உங்களுக்கு கரண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 0.7. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 2K வைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு காமிக்குதுன்னா, வோல்டேஜ் 1 காமிக்குது. உங்களுக்கு வந்து இங்க கரண்ட் பாத்தீங்கன்னா 0.5, சரிங்களா. சோ இப்படிதான் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, வோல்டேஜ் அதிகமாக அதிகமாக கரண்ட் என்ன ஆயிட்டே வருது, கம்மி ஆயிட்டே வருது, சரிங்களா. கரண்ட் அதிகமாக அதிகமாக வோல்டேஜ் கம்மி ஆகுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வோல்டேஜ் கொடுக்கும் போது, கம்மியான வோல்டேஜ் கொடுக்கும் போது கரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. சோ அப்ப இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சோலார் செல், ஓகேங்களா. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கிராஃப் வரைகிறோம். கிராஃப் வரையறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்றோம். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் நான் எவ்வளவு எடுத்திருக்கேன், 0.1 வோல்ட். ஒய் ஆக்சிஸ்ல 0.2 வோல்ட் எடுத்திருக்கேன், சரிங்களா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அக்கார்டிங் டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிராஃப் வரைய போறோம். சோ உங்களுக்கு வரக்கூடிய கிராஃப் பாத்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, இப்படி வரும், சரிங்களா. அது எப்படி நான் சொல்றேன், 0.25 நேரா உங்களுக்கு என்ன இருக்கு, 1.8. சோ 1.8 நோட் பண்ணிக்கணும், 1.8, சரிங்களா. அதுக்கப்புறம் 0.5 நேரா 1.25, 0.5 நேரா 1.25, சரிங்களா. அடுத்தது 0.6 நேரா 0.75, அடுத்தது 0.7 நேரா என்ன, 0.75 நேரா என்ன இருக்கு, 0.7. அடுத்தது 1 நேரா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, 0.5, ஓகேவா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் இதை வச்சு என்ன பண்றீங்க, ஒரு கிராஃப் வரைகிறீங்க. இதுல இருந்து தானே வந்திருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கறது பாக்கலாம், சரிங்களா. அந்த 2 பாயிண்ட் விட்டுறலாம். சரிங்களா, இந்த 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதை நம்ம விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு இது எடுக்கிறோம், சரிங்களா. இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் 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 நம்ம வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம், அந்த ஸ்லோப் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து 0.5, இது வந்து 1.2, சரிங்களா. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, மேக்சிமம் பவர் ஈக்வல் டு விஎம் இன்டு ஐஎம். அப்ப விஎம் எவ்வளவு உங்களுக்கு, விஎம் எவ்வளவு, 0.5.
So Vm வந்து 0.5 into இங்க வந்து 1.2. நம்ம இங்க எதில எடுத்துறோம்? மில்லியமீட்டர்ல எடுத்ததனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா உங்களுக்கு வேல்யூ வந்து மில்லியமீட்டர்ல நோட் பண்றதனால into 10 to the power of minus 3 நம்ம என்ன பண்ணிக்குவோம்? போட்டுக்குவோம். சோ நம்ம என்ன பண்றோம்? 0.5 into Im எவ்வளவு அப்படினா 1.2 into 10 to the power of minus 3. சரிங்களா? இப்போ இந்த 0.5 ஐயும் 1.2 ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? into 1.2 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 0.6 into 10 to the power of minus 3 watts. சரிங்களா? இதுதான் வந்து உங்களோட மேக்ஸிமம் பவர். இதை அப்படியே தூக்கி நீங்க என்ன பண்ணனும்? பேனால இங்க எழுதணும். சோ மேக்ஸிமம் பவர் Vm. Vm எவ்வளவு? 0.5. Im எவ்வளவு? 1.2 into 10 to the power of minus 3. அப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு? 0.5 into 1.2, 0.6 into 10 to the power of minus 3 watts. அவ்வளவுதான். இதுதான் வந்து சோலார் செல். உங்களுக்கு இந்த சோலார் செல்லோட மேக்ஸிமம் பவர் எவ்வளவு அப்படினா 0.6 into 10 to the power of minus 3 watts. சரிங்களா? இப்போ the VI characteristic of the given solar cell result நீங்க என்ன எழுதணும்? 0.6 into 10 to the power of minus 3 watts. சரிங்களா? அடுத்தது answer the following ல the unit of power is watts. Solar cell is made up of semiconductor. Ammeter is used to measure current. The unit of voltage is volt. The solar cell used to convert என்னது? Light energy into electrical energy. சரியா? இது அப்படியே எழுதி நீங்க என்ன பண்ணனும்? சப்மிட் பண்ணனும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா உங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ பா.